ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் நாள் சர்வரி ஆண்டு ஆடி ஒன்பதாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைக்கு ஆடி வெள்ளி இரண்டாம் வெள்ளி மிகவும் உகந்த நாள் அம்பாள் வழிபாட்டுக்கு மிக சிறப்பான நாள் இந்த ஆடி மாதத்தில் நாம் என்னென்ன கோரிக்கைகளை வைத்து அம்பாளை வழிபடுகிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுகின்ற ஒரு மிக பெரிய தாத்பரியம் இந்த ஆடி மாதத்திற்கு உண்டு இந்த கோயில்லாம் திறக்காத காலத்தில் நீங்கள் வீட்டிலேயே நெய் விளக்கேற்றி அம்பாள வழிபடுவது மிகவும் சால சிறந்தது இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது எதிர்பாராத விஷயங்கள் ஏற்படும் நன்மைகள் சற்று குறைவாகத்தான் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகுகின்ற ஒரு நல்ல நாள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை மேற்கு என் இரண்டு அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள் ரிஷவராசி அன்பர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த சச்சரவுகளெல்லாம் நீங்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் திடீரென்று தன லாபத்தை கொடுக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று மேலோங்கி சரியாகுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது முருகன் வழிபாடு சால சிறந்தது திசை வடக்கு என் ஒன்று கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் மிதுனராசி அன்பர்கள் பெற்றோர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் எதிர்பார்த்த இடத்தில் தேவையான பணம் வந்து சேரும் எண்ணங்களில் மாற்றம் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகும் கல்வி வயலும் மாணவர்களின் நினைவாற்றல் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு பாதி பேர் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பார்கள் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் லாபம் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை குறைத்து கொள்வது கடகராசி அன்பர்களுக்கு நல்லது ஸ்ரீராமஜெயம் தினமும் ஒன்பது முறை எழுதி வந்தால் நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட தெற்கு எண் ஆறு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திர கடகராசி அன்பர்களுக்கு செலவுகள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்கள் மனதில் தோன்றும் புதுவிதமான எண்ணங்கள் மகிழ்ச்சியை தரும் காதல் வயப்படக்கூடிய காலம் இது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள் எல்லோரிடத்திலும் ஒரு ஜாக்கிரதையாக பேசுவது சால சிறந்தது பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கன்னியாராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை மிகுந்த நல்ல நாள் போட்டிகள் குறையும் யாராவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க சார் இவ்வளோ நாளாக கிடைக்கல எப்படி சார் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கொடுப்பான் வேலை கிடைக்கின்ற ஒரு சூழல் தென்படுகிறது நரசிம்மரை வணங்குவது மிகவும் சால சிறந்தது கன்னியாராசியில் பிறந்த பெண்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் புதிய நபர்களால் நட்பு வட்டாரம் விரியும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் எட்டு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்கள் விச்சிகராசி அன்பர்களுக்கு நிர்வாகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா திடீர்னு உங்களை தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிப்பதற்கான ஒரு சூழல் நிலவுகிறது விருச்சிகராசி அன்பர்கள் தேவையில்லாத வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடாது செப்டம்பர் பதினைந்து வரை விருச்சிக ராசிக்கு நேரம் சரியில்லை வேலை போகுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் ஆகையால் அமைதியாக இருப்பது நல்லது திசை மேற்கு என் ஏழு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தெளிவு வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் வீண் கவலை எல்லாம் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடாது உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் மிகப்பெரிய பலனை அடைவீர்கள் அதிர்ஷ்டதிசை மேற்கு என் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள் உண்டாகி பிறகு சரியாகுகின்ற நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள் நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் இந்த மகர ராசியில் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் காதல் வயப்படக்கூடிய ஒரு காலம் இது அதுவும் இந்த மகர ராசி திருவோண நட்சத்திர பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழல் பண வரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் நான்கு உத்திராளம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் எதிர்காலம் சார்ந்த யோசனையை உடையவர்கள் கும்பராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் இந்த சிவில் தொடர்பான விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள் புது தொழில் தொடங்குவதற்கு பல உக்திகளை யோசித்து கொண்டிருப்பீர்கள் முருகனை வணங்குவது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்கான ஒரு நாளாக இது அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கும் மீனராசி அன்பர்கள் அதாவது தன்னுடைய அப்பா அம்மா உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை இந்த கர்மா பண்ணக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அதனால் இந்த மீனராசி அன்பர்கள் சிவபெருமான சதா பூஜித்து வருவது சால சிறந்தது மீனராசி அன்பர்களுக்கு ஓம் நமச்சிவாய த பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் ஒரு ஐந்து முறை எழுதி வருவது நன்மையை அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட தெற்கு என் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுகின்ற ஒரு நல்ல நாள் வணக்கம்